ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு ஸ்வீட் குலாப் ஜாமூன் ரவை யூஸ் பண்ணி எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம் இதுக்கு இன்கிரீடியன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஜாமூன் செய்யறதுக்கு ரவை அரை கப் வருத்தது சர்க்கரை ஒரு டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் பால் காய்ச்சி ஆற வச்சது ஒன்றரை கப் அளவுக்கு நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை பாகு செய்யறதுக்கு சர்க்கரை ஒரு கப் தண்ணி ஒரு கப் ஏலக்காய் தூள் ஒரு டீஸ்பூன் குங்குமப்பூ கொஞ்சம் இது ஆப்ஷனல் தான் இது வேணா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு சர்க்கரை பாகு செய்யறதுக்கு இங்கே நான் ஒரு அகலமான பாத்திரம் வச்சிருக்கேன் அடுப்பை வந்து நம்ம சிம்மில் வச்சுக்கலாம் இப்போ நான் இந்த பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் நம்ம ரவை அரை கப் எடுத்துருக்கோன்னா அதுக்கு ஒரு கப் சர்க்கரையும் ஒரு கப் தண்ணியும் சேர்த்து நம்ம இதை கொதிக்கி விடுவோம் சக்கரை கரையட்டும் சக்கரை கரையிற வரைக்கும் நீங்க நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க சக்கரை தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க இது மாதிரி அடிக்கடி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ நல்லா கொதிச்சிருச்சு மூணு நிமிஷத்துலேருந்து நாலு நிமிஷம் அப்புறம் இதில் நான் கொஞ்சமாக எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்த்துக்கிறேன் இது சேர்க்கறதுனால சர்க்கரை வந்து திருப்பியும் கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கும் அதனால் இது சேர்த்துட்டுக்கப்புறம் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம இது ரெண்டத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மீடியம்லேயே வச்சு செய்யுங்க கடைசியாக நான் வந்து இப்போது குங்குமப்பூ சேர்க்குறேன் குங்குமப்பூ நீங்கள் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் சும்மா கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன் இது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் எடுத்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பிசு பிசுன்னு அதாவது ஸ்டிக்கியா இருக்கும் அத மாதிரி இருக்கிறப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடலாம் பாருங்க இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன் பாருங்க நான் மறுபடியும் உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாதிரி கையில லைட்டா ஒட்டும் அப்ப நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் இதுதான் கரெக்டான பதம் இதுக்கப்புறம் நம்ம ஜாமூன் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டு இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் சிம்லே வச்சுக்கோங்க இது செய்யறதுக்கு அதிகமாக வச்சிடக்கூடாது இப்போ நம்ம பால் சேர்த்துக்கலாம் ஒன்றரை கப் அளவுக்கு கப் ரவனா ஒன்றரை கப் பால் இது சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து மூணு நிமிஷம் இதை சிம்மில் கொதிக்க விடுவோம் ஏடு கட்டாமல் நீங்கள் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க பாருங்க இது மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க சிம்மில் வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா மீடியம்ல வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க நீங்கள் நான்ஸ்டிக் பேன் அது மாதிரி வச்சுருந்தீங்கன்னா மீடியம்லேயே கூட செய்யலாம் அதில் ஒட்டாது சில்வர் பாத்திரம் அது மாதிரி வச்சிங்க அப்படின்னா சிம்மில் வச்சே செய்ங்க பாருங்கள் மூணு நிமிஷம் அளவுக்கு இது மீடியம் ஃப்ளேமில் கொதிச்சிட்ருக்கு இப்போ நான் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடரும் சர்க்கரையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பால் பவுடர் சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம சேர்த்துருக்க பால் லைட்டாக திக்காக ஆரம்பிக்கும் அதனால் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கட்டி இல்லாத அளவுக்கு கொஞ்சம் இது பாயில் ஆகணும் ரொம்ப கொதிச்சு வெளில வந்துடக்கூடாது அதனால நீங்கள் சிம்லே வச்சுக்கோங்க பாருங்க இப்போ லைட்டாக திக்காக இருக்க பால் இப்போ நான் ரவை சேர்த்துக்கிறேன் அரைக்கப் ரவை இங்கே எடுத்திருக்கேன் இதை நான் வந்து முன்னாடியே வருத்திட்டேன் சின்ன ரவை நான் அதனால வேகிறதுக்கு சீக்கிரமாக ஆகிடும் நான் ஒரு கையால கொட்டிக்கிட்டே கிண்டுறேன் அதனால கட்டி எல்லாம் எதுவுமே இருக்காது பாருங்க இந்த மாதிரி ஒரு கையில கொட்டிக்கிட்டே கிண்டிக்கிட்டே இருங்க அப்பதான் கட்டி எதுவுமே இல்லாம நல்ல ஜாமுனுக்கு கரெக்டா வரும் பதம் இப்போ இதை நம்ம கண்டிப்பா சிம்ல வச்சுக்கணும் இப்பதான் இதை கெட்டியாக ஆரம்பிக்கும் ஹையில வச்சுட்டோம் அப்படின்னா பாத்திரத்துல அடியில பிடிக்க ஆரம்பிச்சிடும் பாருங்க இந்த மாதிரி கெட்டியாக ஆரம்பிக்குது இப்பதான் இதை வந்து நம்ம நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க அப்படின்னா ஒன்னா வந்துரும் பாருங்க இப்ப எல்லாம் கெட்டியாக ஆரம்பிக்குது இன்னும் கொஞ்சம் ரவை வெந்துருச்சு அப்படின்னா நம்ம சப்பாத்தி மாவு போய் சேர மாதிரியே ஆயிடும் பாருங்க நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு எதுவுமே ஒட்டாம எல்லாம் ஒன்னா சேர்ந்து வருது பாருங்க இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் எல்லாமே ஒன்னா சேர்ந்துருச்சு பாருங்க அவ்வளோதான் இப்போ நம்ம இதை இறக்கி ஆற வச்சிடலாம் பாருங்க இந்த மாதிரி நான் ஒரு பவுலுக்கு மாத்தி ஆற வச்சிருக்கேன் இல்லைனா கூட நீங்க ஒரு பிளேட்ல மாத்தி கூட ஆற வச்சுக்கலாம் இது வந்து கொஞ்சம் ஆரட்டும் லைட்டா சூடா இருக்கும் போதே நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம் பாருங்க இப்போ கொஞ்சம் ஆறிடுச்சே நான் நல்லா பிசைஞ்சுக்கிறேன் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு நாலு நிமிஷத்துல இருந்து அஞ்சு நிமிஷம் போல பிசைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா மாவு மாதிரி வந்துடும் சப்பாத்தி மாவு மாதிரி கையில ஒட்டாமலே வந்துரும் பாருங்க இந்த மாதிரி இப்போ நம்ம இதுலேருந்து நம்ம சப்பாத்தி மாவுக்கு ரவுண்டு பிடிக்கிற மாதிரி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிக்கலாம் சின்ன சின்னதாக நம்ம எடுத்து ரவுண்டு பிடிச்சோம் அப்படின்னா தான் எண்ணெயில் வருப்பட்டதுக்கப்புறம் ஜீராவில் போட்டோம்னா இது கரெக்டாக ஜீரா உள்ளே எடுத்து நல்லா புஷ்ஷுன்னு வரும் அதனால் சின்ன சின்ன ரவுண்டாக பிடிச்சிக்கலாம் க்ராக் எதுவுமே இருக்கவே கூடாது இன்கேஸ் உங்களுக்கு கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கையில் கொஞ்சம் நெய்யோ இல்லை எண்ணெயோ தடவி நம்ம வந்து ரவுண்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் சின்ன சின்ன சைஸாக எடுத்து நம்ம நல்லா ரவுண்டு பிடிச்சிக்கலாம் கண்டிப்பாக கிராக்கு விடக்கூடாது பாருங்க இந்த மாதிரி கேக்கு இல்லாமல் நல்லா பிடிச்சிக்கோங்க எல்லா மாவையும் அதே மாதிரி இப்போ நான் இங்கே என்ன வச்சிருக்கேன் மீடியம் ஃப்ளேம்ல தான் இருக்குது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் ஜாமுன் எல்லாத்தையும் பாருங்க நான் எல்லாமே ரவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் பிடிச்சிக்கலாம் நான் சும்மா மாடலுக்காக ரெண்டு சிலிண்டருக்கெல்லாம் பிடிச்சிருக்கேன் என்ன மீதமான சூட்டில் இருந்தால் தான் நம்ம இதெல்லாம் போட்டு எடுக்கும்போது கோல்டன் பிரவுன் கரெக்டாக வரும் அப்போ தான் உள்ளே வரைக்கும் கரெக்டாக வேகும் அதனால் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க நீங்கள் கண்டினியூஸாக கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இதெல்லாம் உடஞ்சிரும் அதனால் இது உடையாமல் கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு கிண்டி விட்டுக்கிட்டுக்கோங்க பாருங்க இப்போது லைட்டாக கலர் மாறியிருக்கு இன்னும் கொஞ்ச ஆனதுக்கு ஆனதுக்கப்புறம் நல்ல கோல்டன் ப்ரௌன் வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்துடலாம் பாருங்க இப்போ கலர் நல்லா மாறி வந்திருக்கு இது மாதிரி இருந்துருச்சு அப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க நான் எண்ணெயை வடிகட்டிட்டு இப்போ எடுத்துக்கிறேன் இது மாதிரி ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க நல்ல எண்ணெயை வடிகட்டிக்கோங்க பாருங்க ரவை நல்லா பூத்து அழகா இருக்கு மேல நல்லா பொறி பொறி பொடி பொரியா இருக்கு நல்ல எண்ணெயை வடிகட்டிக்கோங்க கண்டிப்பா நீங்க எண்ணெயில போட்டு எடுக்கிறப்போ மீடியம்ல வச்சீங்கன்னா இது மாதிரி எல்லா சைடும் ஒரே கலர் வரும் இப்ப நம்ம இது மாதிரி பிளேட்டுக்கு மாத்தியதுக்கு அப்புறம் ஜீரால போட்டுடலாம் இது வந்து லைட்டா சூடு இருக்கும் போது ஜீரில போட்டாதான் ஜீரா ஃபுல்லா இழுக்கும் அதனால் லைட்டாக சூடு இருக்கும்போது ஜீராவில் போட்டுடலாம் ஜீராவில் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரெண்டு மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரம் ஜீராவில் ஊறட்டும் அப்போ தான் இந்த ஜீராவை ஃபுல்லாக உள்ளே இழுக்கும் பாருங்கள் ஊறட்டும் இப்போ இது நான் மூடி வச்சிட்றேன் மற்ற ஜாமுனையும் அதே மாதிரி போட்டு எடுத்து ஜீராவில் ஊற வச்சுருங்க நான் ரெண்டு மணி நேரம் சென்று நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம் பாருங்கள் ரெண்டு மணி நேரம் சென்னதுக்கப்புறம் நான் சர்விங் பவுலில் மாற்றிட்டு கொஞ்சமாக குங்குமப்பூ வச்சு டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன் இப்போ நான் அதை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நான் லைட்டாக ஸ்பூன் வச்ச உடனே உடையது பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்கள் உள்ளார சக்கரை பாகு இழுத்து இந்த சைடு காட்டுறேன் பாருங்கள் நல்லா பொறி பொரியா இருக்குது இன்னொரு ஹாஃப் காட்டுறேன் நல்லா ஜூஸியாக இருக்குது பாருங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் தாத் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லக்ஷ்மி வெஜ் குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ